நீள்வட்டம் நீள்வட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது, அதனுடைய கனஅளவு கண்டுபிடிக்கணும். சோ இட் அபவுட் y அச்சு, அதாவது மைனர் ஆக்சஸ். மைனர் ஆக்சஸ் பொறுத்து, y அச்சை பொறுத்து நீள்வட்டத்தினுடைய கனஅளவு கண்டுபிடிக்கணும். இதனுடைய லிமிட் வந்து இது பிளஸ் ஏ, இது மைனஸ் ஏ, இங்க பிளஸ் பி, இங்க மைனஸ் பி. சோ வென் இட் ரிவால்வ்ஸ் அபவுட் y ஆக்சஸ், y ஆக்சஸ் பொறுத்து ரிவால்வ் ஆகிறப்ப கிடைக்கக்கூடிய அந்த வால்யூம், அந்த கனஅளவு நம்ம இப்ப கண்டுபிடிக்கணும். சோ v ஈக்குவல் டு இன்டெக்ரல் மைனஸ் பி டு பி பை எக்ஸ் ஸ்கொயர் டி ஒய். வந்து y அச்சை பொறுத்து சுழலுது. சோ வென் இட் ரிவால்வ்ஸ் அபவுட் y ஆக்சஸ், y அச்சை பொறுத்து சுழலும் பொழுது பாருங்க, வால்யூம் ஈக்குவல் டு கனஅளவு சமம் பை எக்ஸ் ஸ்கொயர் டி ஒய். இதை நம்ம என்ன எழுதலாம், ட்வைஸ் இன்டு இன்டெக்ரல் ஜீரோ டு பி பை வெளியே எடுத்துது. ஃபார் எக்ஸ் ஸ்கொயர் யூ ஆர் ரைட்டிங் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர். ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர். இந்த ஏ ஸ்கொயர் மேலே கொடுப்போம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பை பி ஸ்கொயர், இங்கே பி ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ நவ் யூ சப்ஸ்டிட்யூட் ஃபார் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ஃபார் எக்ஸ் ஸ்கொயர் யூ ஆர் ரைட்டிங் ஏ ஸ்கொயர் பை பி ஸ்கொயர், பி ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டி ஒய். எழுதி முடிச்ச ஏற்பாடு இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் இருக்கிறப்போ உள்ள வேரியபிள்ஸ் எல்லாம் ஒயில் இருக்கணும், அதை கரெக்டாக செக் பண்ணிக்கணும். ஈக்குவல் டு டூ பை ஏ ஸ்கொயர் பை பி ஸ்கொயர். நவ் யூ இன்டகிரேட் பி ஸ்கொயர் என்ன வரும், பி ஸ்கொயர் ஒய் மைனஸ் ஒய் டூ பை த்ரீ இன்டகிரல் ஜீரோ டு பி. நான் சப்ஸ்டிட்யூட் த லிமிட் ஃபார் அப்பர் லிமிட் தென் லோயர் லிமிட். இந்த லிமிட் அப்ளை பண்ணினா பி கியூப் மைனஸ் பி கியூப் பை த்ரீ, தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஜீரோ. ஸோ ஈக்குவல் டு டூ பை ஏ ஸ்கொயர் பை பி ஸ்கொயர். கிராஸ் மல்டிப்ளைனா த்ரீ பி கியூப் மைனஸ் பி கியூப் டூ பி கியூப் பை த்ரீ. ஏ பி ஸ்கொயர் ஒன் பி, ஒன் பி வில் பி தர், தென் 2 to 4, so 4 by 3 pi a square b cubic unit. என்ன வால்யூம் அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன கிடைக்கும், கியூபிக் யூனிட். சோ கியூபிக் யூனிட் 4 பை 3 பை ஒரு டைம் எடுத்துக்கோங்க.0. y equal to root x is இந்த மாதிரி போகும், இந்த சைடு இது எடுத்துருக்கேன். This is y equal to root x. இங்க பாயிண்ட் வந்து நம்ம போட்டு பார்த்தோம்னா இந்த கர்வ் வந்து டே இருக்கு அளவுக்கு வரும். y equal to 2 னா இந்த 2 வழியா, இது 2, இப்ப இந்த 2 வழியா வரையக்கூடிய அந்த பேரல் இந்த y equal to 2. y equal to 2 is a line parallel to x-axis. So this is x axis and this is y axis. Then x equal to 0 is nothing but y axis. So in the y axis, then in the y equal to x, root x, then y equal to 2. In the area, revolve ஆகுறப்ப கிடைக்கக்கூடிய அந்த வால்யூம் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். இந்த லிமிட் என்ன கொடுத்துருக்கு, இங்க 0, இது வந்து y லிமிட் 0. So about y axis. சோ எபவுட் ஒய் ஆக்சஸ் அப்படிங்கிறப்போ இங்க லிமிட் 0 டு 2 இல்லையா, இது 0, இங்க லிமிட் வந்து 2. ஒய் லிமிட் தான் வரணும்,
about y axis அப்படிங்கறப்ப we want y limit. So v equal to 0 to 2 pi x square dy. So with the y axis பொறுத்து அப்படினா pi x square dy, x axis பொறுத்துனா pi y square dx. So this is equal to integral 0 to 2. இந்த பை வந்து வெளிநடத்துறது, இந்த இடத்துல ட்வைஸ் வராது நமக்கு, இந்த இடத்துல இந்த மேல கீழே ரெண்டு பக்கமே வர்றதுனால ட்வைஸ் ஆஃப் அப்பர் எடுத்துக்கிறோம். பட் இந்த இடத்துல இந்த மேல இது மட்டும் கொடுத்துருக்கிறதுனால இந்த இடத்துல ட்வைஸ் வராது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபார் எக்ஸ் ஸ்கொயர் யூ ஆர் ரைட்டிங் ஒய் ஈக்குவல் டு ரூட் எக்ஸ், தேர்ஃபோர் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ், தேர்ஃபோர் ஒய் பவர் 4 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். So, you are writing y power 4 dy. Now, you check it. With respect to y, y ஐ பொறுத்து அப்படிங்கிறப்போ உள்ள வர வேரியபிள் y ஆ இருக்கும். So, this is equal to 5, y power 5 by 5. Limit என்ன? 0 to 2. Isn't it? Lower limit 0, upper limit 2. இந்த அத்தில் வருக்கும். Now, equal to 5, 2 power 5, இல்ல 5 இஸ் சோ 5/5 2/5 இஸ் 32 சோ 32/5 க்யூபிக் யூனிட். நவ வி செக் தி ஆன்சர் ஃபார் திஸ் 32/5. சோ திஸ் ஆன்சர் இஸ் கரெக்ட். தேங்க் யூ.